வணக்கம் நண்பர்களே, வாங்க ஆறாம் மீன் சாப்பிட்லாம். இப்போ தான் பீஸ் போட்டுருக்குறோம். நம்ம மார்க் க்ளீன் பண்ணி பீஸ் போட்டுக்கிறாரு, வாங்க சாப்பிட்லாம். சரியான ஆறாம் மீன் ஒரு கிலோ ஒரு சரியா, வாங்க சாப்பிட்லாம். முன்ன பம்பாட்டு இருக்குப்பா சாமி, க்ளீன் பண்ணிதான் கையெல்லாம் ஒரே புண்ணு. வாங்க 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 போயிட்டு நான் ரெடி பண்ணி தரேன், சாப்பிடலாம். பாரு பீஸ் கட்டா போடுங்க, சண்டை வரும். சரியா உடலுக்கு ஆரோக்கியமான மீன், வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம்னு சொல்லக்கூடாது. இப்போதான் மீனை கட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மசாலா தடவி ஒரு 1 hour ஆயிரு நாங்கள் பொறிச்சு சாப்பிட்றக்கு. மீன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குண்ணே, இவர் தான் மீன் க்ளீன் பண்ணுறவர். வலை விட்டு 10 மீன் பிடிச்சிக்கிறோம், இப்போ தான் 1 மீன் க்ளீன் பண்ணிட்டுருக்குறோம். இது வந்து வடச்சட்டியில் நம்ம தோசை கல் இருக்குதுல்ல, தோசை தோசை சட்டியில் அப்படியே லேசாக எண்ணெய் தடவி அதில் இத்தில் வேலை எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுக்கிறோம். அப்படியே பொரிச்செடுக்க போகிறோம், பொரிச்செடுக்க போகிறோம். அவ்வளோதான், எண்ணெய் நிறைய ஊற்றாம சும்மா லேசாக தோசைக்கு ஊற்றுற மாதிரி அப்படியே ஊற்றுறோம். அந்த 10 மீனுக்கு இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எவ்வளோ வந்தாலும் சரி, ரைட் வேணும் சரி, அருமை அருமை. எப்படி எல்லாம் இதே மாதிரி வந்து இந்த ஆறா மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா. நாங்கள் ஒரு 10 பீஸ் பிடிச்சிருக்கோம், இப்போ தான் வந்து 1 பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா? பாருங்கள், நீங்களும் ஆறா மீன் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் சாப்பிடுங்க. நிறையா முள் இருக்குதுங்க சைடிலெலாம், க்ளீன் பண்ணவே ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் கையில் காயமாகி போச்சு. அடுத்த வீடியோவில் வந்து மீன் வந்து எப்படி பொறிக்க போகிறோன்னு காமிக்க போகிறோம். முள் இருக்குது, ஆனால் முள் இருந்தாலும் அதில் டேஸ்ட்டு நிறைய இருக்குது. கேட்டிங்களா, கம்மியாக தான் இருக்குது. உடம்புக்கு நல்ல சத்தான பொருள், கம்மியாக தான் இருக்குது. இந்த மீனில் வந்து முள் கம்மியாக தான் இருக்குது. ரைட் ரைட் ரைட்டுங்க. மீனை வெட்டி இந்த மாதிரி நல்லா கழுவணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? இதை கழுவிட்டு இருக்கிறாரு பாருங்க. கொஞ்சத்தில் கொஞ்சம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகு பொடி, உப்பு, அவ்வளோதான் போடணும். இல்லை அவ்வளோதான், மொத்தம் 3 வச்சுருந்த. சரியா? அப்புறம் சுண்ணாம்பு அதிகமாக இருக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதிகமாக